வாரணாசியிலிருந்து சென்னை திரும்பியபோது ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் வந்த பயணிகளால் கடும் அவதிக்குள்ளானதாக சென்னை திரும்பிய நபர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ரயில் சங்கிலியை பிடித்து இழுத்த போதும் ரயில் நிறுத்தப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், என்ன நடந்தது? விஷ்ணு, குறிப்பாக தினசரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தற்போது ரயில் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக வருடத்திற்கு 500 கோடி பேருக்கு மேலாக தற்போது பயணம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்து ஆக தற்போது ரயில்வே இருக்கிறது. இந்த நிலையில வாரணாசியிலிருந்து சென்னை திரும்பிய ஒரு பயணியினுடைய அவலநிலை தற்போது அவருடைய காட்சிகள் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக அவர் 2A என்று சொல்லக்கூடிய அந்த 2ஆம் தர அந்த படுக்கை வசதியுடன் கூடிய அந்த டிக்கெட்டை வந்து புக் செய்து அவர் குடும்பத்துடன் பயணம் மேற்கொண்டு சென்னை திரும்புகிறார். அப்படி திரும்பும்போது கிட்டத்தட்ட அவருக்கு அந்த வாரணாசியினுடைய அடுத்த ஸ்டேஷன்களிலேயே திடீரென்று 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், வட மாநிலத்தவர்கள் அந்த ட்ரெயின்ல வந்து ஏறிக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் குறித்த எந்தவித தகவல்களும், அதாவது அவர்கள் ஏன் ஏறினார்கள், அவர்கள் எங்கே செல்ல வேண்டும், அல்லது அவர்கள் டிடிஆர் இது குறித்து டிக்கெட் பரிசோதகர்கள் அவர்களை வந்து பரிசோதனை செய்வது, இது போன்ற எந்த விஷயமும் நடைபெறாமல் கிட்டத்தட்ட 300 பேர் வந்து ஒரே கம்பார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு கடுமையான ஒரு இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது குறித்து வந்து நேரடியாக ஒரு 5 புகார் எண்களுக்கு சம்பந்தப்பட்ட பால முருகன் என்கின்ற அந்த பயணி தொடர்ச்சியாக பலருக்கும் வந்து தொலைபேசி வாயிலாக புகார் அளிப்பதற்கு ரயில்வேயினுடைய அனைத்து புகார் துறைக்கும் தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆனால் எல்லா துறைகளிலும் இருந்து தொலைபேசி எடுத்து இந்த புகாரை பதிவு செய்து கொண்டு அதற்கு பிறகு எந்தவித நடவடிக்கையிலும் எடுக்கப்படாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 நாள் பயணமாக ஒரு வருகின்ற பட்சத்துல கழிவறை கூட பயன்படுத்த முடியாத அளவிற்கு அந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்க அந்த 300க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒவ்வொரு இடத்திலுமே அமர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக குறிப்பாக கழிவறைக்குள்ளையும் அந்த பகுதியிலும் அமர்ந்திருந்ததாகவும் அவர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். இதனால கழிவறைக்குள்ள கூட அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாகவும், இதன் காரணமாக உணவு கூட எடுத்துக்கொள்ளவில்லை, கழிவறைக்கு செல்ல வேண்டுமே என்ற காரணத்துக்காக உணவு கூட எடுத்துக்கொள்ளவில்லை என்று அவர் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறாரு. அதே போல ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்பொழுதும் பயணிகள் ஏறி இறங்கக்கூடிய அந்த பகுதியை கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த கேட்டை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள், பயணம் செய்த இளைஞர்கள் வந்து ரொம்பவும் ஒரு அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டதாகவும், இவர் வந்து எடுத்த டிக்கெட்டினுடைய அந்த இருக்கையில படிக்க வசதியுடன் கொண்ட இருக்கையில 2 நபர்கள் அமர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு இருக்கையிலுமே வந்து இந்த இளைஞர்கள் அமர்ந்து கொண்டு மிகவும் இடையூறாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தற்போது அவர் ஒரு கட்டத்துல வந்து அந்த சம்பந்தப்பட்ட இளைஞர்களுடன் வாக்குவாதம் நடக்கும்போது அவங்க வந்து இவங்களை தாக்க முற்படுகிறார்கள். எனவே ட்ரெயினை வந்து ட்ரெயின் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு ஆபத்தான நிலையில ட்ரெயினை பிடிச்சி எடுத்தா ட்ரெயின் வந்து நிக்கணும், அப்படிப்பட்ட சூழல் தான் நடக்கும். உடனடியா போலீசார் வருவாங்க, அங்க நடந்த விவரங்களை வந்து பெற்று தருவாங்க. ஆனா இந்த நிகழ்வுல ட்ரெயின் ஒரு நிமிடம் நின்று உடனடியாக புறப்பட்டு சென்றிருக்கிறது. அதற்கு பிறகு அவர் ட்ரெயின் வந்து இழுக்க முற்பட்ட போது அந்த ட்ரெயின் நிக்கல. இது போன்ற ஒரு நிலை என்பதை நம்ம பல வகையில பார்க்க முடிகிறது. குறிப்பா பெண்கள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்வதற்கோ அல்லது இது போன்ற திருட்டு அபாயங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற ஒரு எச்சரிக்கை இல்லாத ஒரு சூழல்ல வந்து பார்க்க முடிகிறது. இது தொடர்ந்து இந்த பிரச்சனையானது தொடர்ந்து அண்மை காலமாக அதிகரித்துக் கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி வேல்முருகன்.